ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയനിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 22/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. பிற்பகல் 3:53 பின்பு துவாதசி. நட்சத்திரம் சுவாதி. இரவு 7:27 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி அசுபதி. ஏகாதசி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவானோடு மங்களகாரகன் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடந்தேறும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் ஆதாயமாக அமையும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குண விமோசன ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் யு. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். உங்களை பார்த்து யாரெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ அவங்க எல்லோருமே பெருமையாக பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிந்தனையை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜெயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் ஆதாயங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிரம் பிரகஸ்பதையே நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. வித்தைகள் கற்பதில் வல்லமை நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் குரு பகவானோடு சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிற பழையன கழிதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப வேண்டாத பொருட்களை அப்புறப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி யு.
நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தொழில் ரீதியான வகையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால குலதெய்வ பெயரை அடிக்கடி உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அத்தி முகத்தோன், அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MR. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவு அதிகரிக்கும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்ளுச்சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நேத்திர விநாயகர், அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MM. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்பு பதவிகள் மறுப்பே இல்லாமல் கிடைக்கக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மங்கள யோகமும் சந்திர மங்கள யோகமும் இருக்கிறதுனால சிறிய வயதாக இருந்தாலும், இளைஞராக இருந்தாலும், நடு வயதாக இருந்தாலும், முதியவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும், அனைவருக்குமே அந்தந்த வயதிற்கேற்ப ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆகாரத்தில் அருகம்புல் சார் சேர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம், அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZY. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் தனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பு வஸ்திரம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி ஐயப்பன், அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GW. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் அரச யோகமும் லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகமும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். இன்றைக்கு வரக்கூடிய பண வரவுகளும் செல்வமும் நேர்மையான வகையில் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மருத்துவ ஆலோசனை எடுத்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ நாயகி, அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PT. கர்ஜனையும் கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால புதியன புகுதல் என்ற பழமொழிக்கு ஏற்ப நல் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதர் சுவாமி. அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட்என். தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சமில்லாமல் செயல்பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தான அதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ சன்னதிக்கு தென்னங்கன்று தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஜே. சமூக சேவையில் ஈடுபாடு கொண்ட மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மகாதேவியை வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்தக விநாயகர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிஷ்ட எழுத்துக்கள் UI. இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய் தோஷம் என்றால் என்ன. பொதுவாகவே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலான ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த காலத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னு வைங்களே, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷத்துக்கு இன்னொரு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு 160 ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கிறதுனால அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் மிக மிக சிரமம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பேர் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே செவ்வாய் தோஷம் என்றால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட செவ்வாய் பகவான் இருந்தால் கூட அதற்கு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அதாவது 2, 4, 7, 8, 12 சொன்னோம் இல்லையா, அதில் வந்து 2, 4, 12 இந்த 3 ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நிச்சயமாக பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உபகாரமாக தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் 7, 8 செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அது கடுமையான தோஷமாக, கடுமையான செவ்வாய் தோஷமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கடுமையான தோஷத்திற்கு பரிகாரம் இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து பதப்பதைக்க வேண்டாம். ஏன்னா 7, 8 செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அதே 7, 8 இடத்துல செவ்வாய் தோஷம் உள்ள பெண் அல்லது வரனை வந்து நம்ம திருமணம் முடிக்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் வந்து தோஷமாக இல்லாமல் சந்தோஷமாக பரிணமிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நம்ம நிறைய பேர் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே அது தோஷம் அப்படிங்கிற ரீதியில் பயமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சி திருமணம் ஆகும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக, பிரபல்யமாக, குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகூலம்
கிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.